அண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் 29வது பாசுரம். சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற எம்பெருமான் பெண்களுடைய அழகான பேச்சை கேட்டு அவர்களுக்கு கேட்டவையெல்லாம் கொடுக்கணும்னு தீர்மானிச்சுட்டார். இவர்கள் என்ன சொல்லி கேட்டிருக்கா, உந்தன்னோடு உறவேல் நமக்கிங் ஒழிக்க ஒழியாது அப்படின்னு சொல்லி அதை காரணமா காண்பிச்சு ஒழிக்க முடியாத சம்பந்தத்தினால நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொன்னான். எம்பெருமான் பக்கத்தில் இருக்கிற சேவகனை கூப்பிட்டு பெண்கள் என்னெல்லாம் கேட்டாலோ எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு விட்டார். பெண்கள் என்ன கேட்டிருக்கா, பறை முதலிய பல சாமான்கள் கேட்டிருக்கா, அதையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு விட்டார் எம்பெருமான். இதை கேட்ட உடனே பெண்கள்லாம் பதறி போயிட்டா. எம்பெருமானே, இந்த சாமக்ரிகள் எல்லாம் வேணும்னு நாங்க சொன்னோம், ஆனா எங்களுடைய உண்மையான அபிப்பிராயம் என்ன அப்படின்னு நீர் அறியலியோ அப்படின்னு சொல்லி இந்த 29வது பாசுரத்தை பாடுறா. சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேடாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாமாட்செய்வோம் மற்றங்காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய். பெண்கள் சொல்றா, எம்பெருமானே நாங்கள்லாம் எப்படி வந்திருக்கோம், சிற்றம் சிறுகாலே விடிய கார்த்தால் எழுந்து வந்திருக்கோம். தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தமான மார்கழி மாசத்தினுடைய பிரம்ம முகூர்த்தத்துல வந்திருக்கோம். அந்த குளூருல மார்கழி குளூருல கார்த்தால 3 மணிக்கு எழுந்து வந்திருக்கோம். எப்படி வந்தோம், லக்ஷ்மணரை போல வந்திருக்கோம். வந்து உன்னை சேவித்து அப்படின்னு லக்ஷ்மணர் தான் சொன்னாராம். சாதாரணமா எம்பெருமான் தான் போய் போய் எல்லார்கிட்டையும் அனுகிரகம் பண்ணுவார், ஆனா சில பக்தர்கள்லாம் இவரை தேடி வந்து அனுகிரகம் வாங்கிப்பாளாம். அப்படிதான் பண்ணுவார் லக்ஷ்மணர். ராமர் காட்டுக்கு கிளம்பினார், தானே போய் கௌசல்யிட்ட சொன்னார், தானே போய் சீத்தை கிட்டக்க சொன்னார். லக்ஷ்மணர் இவரை தேடி தானே வந்தார். வந்தவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, அண்ணா உம்மால அனுமதிக்கப்பட்ட நான் கூட காட்டுக்கு வரேன் அப்படின்னார். அனுஜாதஷ்ட பிராதா. என்ன சமாச்சாரம்னு பார்த்தா, சீதையை இப்பதான் சந்திச்சுட்டு வந்திருக்கார் ராமர். முதல்ல சீதைய கூட வர வேண்டாம் அப்படின்னு சொன்னார் ராமர். அப்போ பல காரணங்கள் அதுக்கு சொன்னார், பல போதனைகள் சீதாதேவிக்கு பண்ணினார் அப்போ ராமபிரான். அதுல முக்கியமா ஒரு போதனை பண்றார், சொல்றார், பரதனை நீ அண்ணாவா நினைச்சுக்கோ, சத்ருகிரனை நீ தம்பியா நினைச்சுக்கோ அப்படின்னார். லக்ஷ்மணரை பத்தி ஒண்ணுமே சொல்லல அந்த சமயத்துல சீதை கிட்டக்க. லக்ஷ்மணர் இப்போ எம்பெருமான் கிட்டக்க வந்த பொழுது இத சொல்றார், நீர்தான் மன்னி கிட்டக்க என் அடியனை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே, அதனால தேவரீரோட அடியேன் கூட வரேன் அப்படிங்கிறதுக்கு தேவரீர் சம்மதிச்சுட்டீர்னு நான் எடுத்துட்டேன், அனுஜாதஷ்ட பிராதா அப்படின்னு சொல்லி வந்து உன்னை சேவித்து அப்படின்னு உம்ம கிட்டக்க வந்து சேவித்தார். நீரே கைங்கரியத்துக்கு கூப்பிடலாம் வேண்டாம், அடியேனே வந்துவிட்டேன் கைங்கரியத்துக்குன்னு ஓடி வந்தார். வந்தவர் என்ன பண்ணினார், உன் பொற்றா மறையடியே போற்றும், உம்முடைய பொன்னான தாமரை போன்ற திருவடியை கெட்டியா பிடிச்சுண்டு போற்றி பாடினார். சப்ரா துஷரணம் காடம் நிபீத்ய ரகுநந்தனஹா அப்படிங்கிறார் வால்மீகி பகவான். கெட்டியா எம்பெருமானுடைய திருவடியை பிடிச்சுண்டு உம்மோட காட்டுக்கு வந்து தனுஷ்பாணியா வந்து கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னார். அஹம் துவாம் அனுகமிஷ்யாமி வனமக்ரே தனுர்தரஹா. இப்படி எம்பெருமான் திருவடியை பிடிச்சுண்டு தான் போற்றினதின் பொருளை அவர் சொன்னார். எதுக்காக எம்பெருமான் திருவடியை பிடிச்சார், இந்த கைங்கரியம் வேணும் அப்படிங்கிறதுக்காக, அதுதான் அவர் போற்றினதின் பொருள். அந்த மாதிரி நாங்களும் இந்த விடியக்கார்த்தால எழுந்து வந்து உம்மை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய், உம்முடைய திருவடிக்கு போற்றியெல்லாம் பாடினோமை 24வது பாசுரத்துல, அதனுடைய உண்மையான பொருளை கேளாய் அப்படின்னு எம்பெருமான கூப்பிடுறாளாம் பெண்கள். பெற்றம் மெய் துண்ணும் குலத்தில் பிறந்து, எம்பெருமானே
இப்பேற்பட்ட சூரிய வம்சத்துல நீர் அவதாரம் செய்திருக்கிறே, அந்த குலத்தினுடைய பெருமைக்கு ஏத்தா மாதிரி நீர் இருக்கீர். சூரிய வம்சத்துல ராஜாக்கள்லாம் எப்படி இருப்பாளாம், அவளுடைய ராஜ்யத்துல எல்லா மக்களுக்கும் எப்பொழுதும் உணவெல்லாம் ஒழுங்கா கிடைக்கிறதான்னு பார்த்துட்டே இருப்பாளாம். அப்படி மக்கள் சௌக்கியமா இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச பிற்பாடுதான் தான் உண்ணுவார்களாம். அப்பேற்பட்ட பெற்றம் மேய்த்து உண்ணும் குலமான சூரிய வம்சம், அதுல நீர் வந்திருக்கீர். அதே வம்சத்துல நாங்களும் வந்திருக்கோம் இப்போ அப்படிங்கிறார். ஏன்னா ஆண்டாள் இப்ப பாவனா பிரகர்ஷத்துல இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் அயோத்தி, வடபத்திரசாயி தான் ராமபிரான், தாங்கள் சூரிய வம்சத்தில் அவதாரம் பண்ணின பெண்கள் அப்படிங்கிற எண்ணம் ஆண்டாளுக்கு. அதனால நீர் அவதாரம் பண்ணின அதே குலத்துல நாங்களும் வந்து பிறந்திருக்கோம். அதான் போன பாட்டிலேயே சொன்னாளே, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம்னு. அந்த மாதிரி இப்பேற்பட்ட நம்ம ரெண்டு பேரும் சமகுலத்துல வந்து பிறந்தும் நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. நீ எங்களை ஏவி ஒரு கைங்கரியத்துல நியமிக்க வேண்டாமோ. நாங்கள் நீ பிறந்த இந்த குலத்துல வந்து பிறந்ததின் பயன் என்ன, நீ எங்களை ஏவி ஒரு கைங்கரியத்தை சொல்றதுதான். எப்படி லக்ஷ்மணன் ராமன் கிட்டக்க சொன்னாரோ அதே போல பெண்கள் இந்த இடத்துல சொல்றா. லக்ஷ்மணன் என்ன சொன்னார், பரவானஸ்மிகா குத்ஸ்த த்வைவர்ஷசதம் ஸ்திதே ஸ்வயம் து ருச்சிரே தேசே க்ரியதாமிதி மாம் வத அப்படின்னார். பஞ்சவட்டியில பர்ணசாலை அமைக்கணும் அப்படிங்கும் பொழுது ராமபிரான் அந்த பரிசரத்தை எல்லாம் பார்த்தார், ரொம்ப ரம்யமா இருக்கு அப்படின்னு பார்த்தார். லக்ஷ்மணரை பார்த்து சொன்னார், லக்ஷ்மணா உனக்கும் சீதைக்கும் எனக்கும் பிடிச்சா மாதிரி நீ பர்ணசாலை அமைக்கணும் அப்படின்னார். லக்ஷ்மணர் அழுதுட்டார் உடனே, அண்ணா எனக்குன்னு தனியா ஒண்ணு இருக்கா, உம்முடைய தம்பியான நான், தாசனான நான், எனக்குன்னு ஒரு எண்ணம் வச்சிக்கலாமா, தேவரீருக்கு எது பிடிக்குமோ அததான் நான் செய்வேன், இத செய் அப்படின்னு சொல்லும், கிரியதாமிதி மாம் வதா அப்படின்னார். அந்த மாதிரி நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது, எங்களை ஏவி இத செய் அப்படின்னு உரிமையோட நீ சொல்ல வேண்டாமோ, அப்படி சொல்லாமல் இற்றை பறை கொள்வான் என்று. இப்படி ஏதோ ஒரு பறைங்கிற வாத்தியத்தை கொடுத்து அப்படியே போயிடலான்னு பாக்கறியே எம்பெருமானே, நியாயமாயுது. எங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குன்னு நீர் நினைக்கலாமோ, இந்த பறைக்கெல்லாம் நாங்கள் ஆசைப்படுவோம்னு நீ நினைக்கலாமோ, பறை பறை அப்படின்னு இத்தனை நாள் நாங்க மறைச்சு என்ன தெரிவிச்சுருந்தோம், ஊரார்களுக்காக மறைச்சோம். ஆனா உம்மகிட்டக்க சொல்லும் பொழுது நாங்க என்ன சொன்னோம், ஆராய்ந்தருள்னு சொன்னோம், உன்னை அறுத்தித்து வந்தோம்னு சொன்னோம், அங்கெல்லாம் சூச்சிப்பித்துண்டே இருந்தோமே, எங்களுக்கு வேற என்ன வேணும் அப்படிங்கறத நீரே அறிவீர்னு நினைச்சோமே பறை பறைன்னு சொன்னாலும், அப்பேற்பட்ட பறையாகிற புருஷார்த்தம் இந்த கைங்கரியம் தான் எங்களுக்கு வேணும். இற்றை பறை கொள்வான் அன்று, இந்த பறையாகிற வாத்தியம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் அழகா இந்த இடத்துல கோவிந்தா அப்படின்னு எம்பெருமான அழைக்கிறா. கோவிந்தா அப்படின்னா மாடுகள் பின்னாடி போறவன்னு அர்த்தம். எம்பெருமான் ராமன் கிட்டக்க ஆயிரக்கணக்கான பசுக்கள் இருந்ததுன்னு பார்த்தோம், அந்த பசுக்கள் கிட்டக்க எவ்வளவு பிரியம் வச்சுருந்தார்னும் பார்த்தோம். அந்த பசுக்களோடையே பழகி பழகி எம்பெருமானுக்கும் பசுக்களை போலவே புத்தி ஆயிடுத்தோ அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டாள் ரொம்ப அழகா தெரிவிக்கிறான். பசுக்கள் போலவே முன்னாடி என்ன தெரியறதோ அதை மட்டும் புரிஞ்சுண்டு உள்ளர்த்தமெல்லாம் ஆராயாமல் இருக்கீரோ கோவிந்தா அப்படின்னு அழகா அழைச்சா இந்த இடத்துல ஆண்டாள். எங்களுக்கு என்ன வேணும், எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். எங்களுக்கு எப்பொழுதும் உன்னுடைய கைங்கரியம்தான் வேணும், நாம் ஆட்செய்வோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். லக்ஷ்மணனை போல அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்சதே அப்படின்னு சொன்னார் லக்ஷ்மணர். தேவரீருக்கும் பிராட்டிக்கும் வனத்துல எல்லா விதமான கைங்கரியங்களையும் அடியேன் செய்ய கடவேன்னு எப்படி லக்ஷ்மணர் சொன்னாரோ அதை போல உமக்கு நாங்கள் ஆட்செய்யணும். அதை எப்படி செய்யணும், எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும்
எப்பொழுதுமே செய்யணுமாம் அந்த கைங்கரியத்தை. அந்த கைங்கரியத்துல இருக்கக்கூடிய ருச்சியானது லக்ஷ்மணரை போல எங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறா. லக்ஷ்மணர் என்ன பண்ணினார், 14 வருஷங்கள் காட்டுல கைங்கரியம் பண்ணினார். திரும்பி வந்து எம்பெருமான் பட்டாபிஷேகம் கண்டருளின பொழுதும் சாமர கைங்கரியம் பண்றேன் அது போரும் அப்படின்னு விட்டார். அதுக்கப்புறமும் தொடர்ந்து எம்பெருமானுக்கு தாசனாவே இருந்தார். அவர் சொல்லுவார், குணைர் தாசியமுபாகதா அப்படின்வார். தன்னைத்தானே யார்கிட்டக்கையாவது அறிமுகப்படுத்திக்கணும்னா லக்ஷ்மணர் சொல்ற வார்த்தை அகமஸ்மியவரோ பிராதா குணைர் தாசியமுபாகதா அப்படின்னு. நான் ராமனுடைய தம்பி, அவருடைய குணங்களுக்கு தாசன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி எப்பொழுதுமே கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருந்தார். அந்த கைங்கரியத்தை எல்லா காலத்திலையும் தொடரணும்னு லக்ஷ்மணருக்கு ஆசையாம். அதனால திருநாட்டுக்கு ஏழும் பொழுது கூட லக்ஷ்மணர் முதல்ல திருநாட்டுக்கு ஏழுட்டார், அங்க போய் கைங்கரியம் பண்ணணும்னு. இது மட்டும் இல்ல, இவர் யாரு, சேஷன். சேஷத்துவத்தையே வடிவமாக வச்சிருக்கக்கூடிய ஆதி சேஷன். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ச ததப்பரஹா பலபத்ரஸ்திருதீயஸ்து கலௌகஷ்சித் பவிஷ்யதி அப்படின்னு. எம்பெருமான் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும், எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும், அதுல கூடவே வந்து கைங்கரியம் பண்ணக்கூடியவர். முதல்ல அனந்தனாக வைகுண்டத்துல கைங்கரியம் பண்ணினார், அப்புறம் ராமனுக்கு லக்ஷ்மணனாக கைங்கரியம் பண்ணினார், அடுத்தது கண்ணனுக்கு பலபத்ரனாக கைங்கரியம் பண்ணினார், கலியில ராமானுசனாக வந்து கைங்கரியம் பண்ணினார். இப்படி கைங்கரியத்தை எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் செய்தாராம் லக்ஷ்மணர். ஏழேழு பிறவினா என்ன அர்த்தம், எத்தனை பிறவி எத்தனை அவதாரம் எம்பெருமான் எடுத்தாலும் கூடையே வந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய ரசம் லக்ஷ்மணர்கிட்ட இருந்தது. அந்த மாதிரி எங்களுக்கு கைங்கரியம் வேணும், அந்த மாதிரி நாங்கள் செய்யணும், உனக்கே நாமாட்சிவோம் அப்படின்னா, ஒரு கால் எங்களுக்கு இந்த கைங்கரியம் பண்றதுல வேற புத்தி வந்துடுத்துனா என்ன பண்றது, வேற எண்ணங்கள் வந்துடுத்துனா என்ன பண்றது, அதையும் நீரே மாத்தணும் அப்படின்னா, மற்றைனங் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் அப்படின்னா, வேற எண்ணம் இவர்களுக்கெல்லாம் எப்படி வரும், இவர்கள் தான் பகவத் சிந்தனையிலேயே இருக்காளே. இந்த இடத்துல வேற எண்ணம் அப்படிங்கறதுனால என்ன சொல்ல விரும்புற ஆண்டாள்னு பார்த்தா, எம்பெருமானுக்கு கைங்கரியம் எப்படி பண்ணினாலும் அவன் ஏத்துன்றுவான், அவனுக்கு நம்ம கிட்டக்க இருக்கிற பிரீத்தினால ஏத்துன்றுவான். ஆனா அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கைங்கரியம் பண்ணணும், அவனுடைய திருவுள்ள உகப்புக்காக கைங்கரியம் பண்ணணும். எப்பொழுதும் ஏழேழு பிறவிக்கும் கைங்கரியம் பண்ணணும், சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகள்லையும் கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியம் சேஷி உகந்ததாக இருக்கணும், பிரீத்திகாரித கைங்கரியமாக இருக்கணும். அப்பேற்பட்ட கைங்கரியம் லக்ஷ்மணர் பண்ணினாரே, அப்படி நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறா. லக்ஷ்மணர் அப்படிதான் கைங்கரியம் பண்ணாராம். பகவான் ராமன் தானே சொல்றான், பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா த்வயா புத்ரேண தர்மாத்மா ந சம்ருத்த பிதாமமா அப்படிங்கிறார். லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்ற அழக பார்த்துட்டு ராமனுக்கு கண்ணில் ஜலம் வந்து கொடுத்தான். இப்படி கைங்கரியம் பண்றியப்பா, பாவம் தெரிஞ்சு கைங்கரியம் பண்றியே, செய்ய வேண்டிய முறை தெரிஞ்சு பண்றியே, நீ இதெல்லாம் பண்றத பார்த்தா எனக்கு நீ தம்பின்னு தோணல, சாக்ஷாத் நம்மளுடைய பிதாவான தசரத சக்கரவர்த்தியே வந்து எனக்காக இதெல்லாம் அன்போட செஞ்சு கொடுக்கற மாதிரி இருக்கு அப்படின்னு கொண்டாடினாராம். அந்த மாதிரி எம்பெருமான் திருவுள்ள முகக்க லக்ஷ்மணர் கைங்கரியம் பண்ணினாரே, அந்த மாதிரி கைங்கரியம் எங்களுக்கு வேணும். ஒரு கால் வேற மாதிரி நாங்க நினைச்சிட்டோமானால், அதாவது உமக்கு திருவுள்ள உகப்பு இல்லை ஆனா எங்களுக்கு சரின்னு தோன்றது அப்படின்னு நினைச்சு எதையாவது பண்ணிட போறோம், அப்படி எண்ணங்கள்லாம் இருந்தா அதை மாத்தணும் அப்படின்னு அழகா கேட்கிறா இந்த இடத்துல. மற்றைனங்காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய், இப்படி கைங்கரிய புத்தியில ஒரு ஸ்தைரியம் இருக்கிறத பார்த்து எம்பெருமான் கொண்டாடி இந்த பெண்களுக்கு கைங்கரிய சாம்ராஜ்யத்தை கொடுத்தான் லக்ஷ்மணனுக்கு கொடுத்தா போல.